இயல் ஒன்றில் இனிக்கும் இலக்கணம் என்னும் தலைப்பில் தமிழாய் எழுதுவோம் என்பதை பற்றி முதல் பகுதியில் கண்டோம். அடுத்ததாக தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்தும் விதங்கள் எப்படி என்பதை பார்க்கலாம். முதல்ல தொடக்கமாக அமையாத தமிழ் எழுத்துக்கள் எது எது அப்படின்னு பார்க்குறோம். மெய்யெழுத்துக்கள் எப்போவுமே வந்து சொல்லின் தொடக்கத்தில் அமையாது. அப்படி சொல்லின் தொடக்கத்தில் மெய்யெழுத்துக்கள் அமைந்தால் அவை வடமொழியாகவும் ஆங்கிலமாகவும் காணப்படும். அதுக்கு உதாரணமாக கிரீடம், பிரியா என்பது வடமொழி, இதே வந்து கிளிஷே என்பது ஆங்கிலம். அப்போ அதே போல் மெய்யெழுத்துக்களை தவிர்த்து டா ரா தொடக்கமாக அமையாது, ந தொடக்கமாக வராது. அப்போது தமிழில் தொடக்கமாக அமையாத எழுத்துக்களை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தொடங்கும்போது பிழை ஏற்படாது. அடுத்தது மெய் எழுத்துக்கள் ஈரொற்றாய் வரக்கூடியவை வரக்கூடாதவை. மெய் எழுத்துக்களில் ஈரொற்றாய் வரக்கூடியவையும் வரக்கூடாததும், ஈரொற்றுனா ரெண்டு மெய் எழுத்துக்கள் எதெல்லாம் ஒன்றா வரலாம் எதெல்லாம் ஒன்றா வரக்கூடாது அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல வல்லின மெய்கள் பார்க்க போகிறோம். வல்லின மெய்கள் ஈரொற்றாய் வராது. வல்லினம் மெய்கள், வல்லினம் அப்படின்னு சொன்னாலே கசட தப்பற, இந்த ஆறு எழுத்துக்களும் ரெண்டு ஒற்றுக்களாக சேர்ந்து வராது. அடுத்தது இட்டு இரு மெய்களை அடுத்து மெய்கள் வராது. அதாவது இட்டு இரு மெய்களை அடுத்து மெய்கள் வராது, அதாவது காட்சி முயற்சி இதுதான் சரி. இதே வந்து கா இட் இச்சி என்பது வராது, மூ ய இர் இச்சி என்பதும் வராது. அப்போ வல்லின மெய்கள் இரண்டு ஒற்றாய் வராது, இட்டு இரு பக்கத்தில் ஒற்று வராது. அடுத்தது யா ரா ழா இந்த மூன்று ஒற்றுக்களும் ஈரொற்றாய் வரும். இப்போ வராதது ரெண்டு பார்த்தோம், எது வரும் அப்படின்னா யா ரா ழா இந்த மூன்று எழுத்துக்களின் பக்கத்தில் ஒற்று எழுத்துக்கள் வரும், இரண்டு ஒற்றாய் வரும். அதுக்கு உதாரணமாக பாய்ச்சு ஈன்றது மெய்யெழுத்து, இச்சின்றதும் மெய்யெழுத்து, பார்க்கும் இருன்றது மெய்யெழுத்து, இக்குன்றதும் மெய்யெழுத்து. அப்போ இரண்டு ஒற்று வந்திருக்கு. வாழ்க்கை வா இழுன்றது மெய், இக்குன்றதும் மெய். அப்போது இரண்டு இரண்டு ஒற்றுக்களாய் வருகிறது. அடுத்தது இறுதியில் முடியாத எழுத்துக்கள், இறுதியில் எந்த எழுத்தெல்லாம் முடியாது அப்படின்னு பார்த்தோன்னா வல்லின மெய்கள் சொல்லின் இறுதியில் முடியாது. வல்லின மெய்கள் சொல்லின் இறுதியில் முடியாது, அப்படி முடிஞ்சால் அது தமிழ் சொல்லன்று. அப்போ வந்து வல்லின மெய்னா கசட தப்பற, இது வந்து கடைசியில் முடியாது, அப்படி முடிஞ்சிச்சுன்னா அது தமிழ் மொழியில் பிற மொழி, அதை வந்து ஆங்கிலம் அப்படின்னு சொல்கிறோம். பார்க் பார்க்குன்றது கடைசி எழுத்து இக், பஞ்ச் அப்படின்றது இச், பட் அப்படின்றது இட்டு, போத் அப்படின்றது இத், டப் அப்படின்றது இப்பு. அப்போது இது வல்லின மெய்கள் சொல்லினுடைய இறுதி எழுத்தாக முடிஞ்சிச்சுன்னா அது தமிழ் அல்ல. இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா தொடக்கமாக அமையாத எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் டா ரா நா நா இதெல்லாம் தொடக்கமாக அமையாது. அதே வந்து ஈரொற்றாய் வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வல்லின மெய்கள் ஈரொற்றாய் வராதுன்னு பார்த்தோம், இட்டு இரு பக்கத்தில் மெய்கள் வராது. அடுத்து எது வரும் அப்படின்னா யா ரா ஒற்றுகள் பக்கத்தில் இரண்டு ஒற்றுகள் வரும் அப்படின்றத பார்த்தோம். இறுதியில் முடியாத எழுத்துக்கள் எது அப்படின்னு பார்த்தா வல்லினமைகள் சொல்லின் இறுதியில் முடியாது. அதுக்கு உதாரணமாக பார்க் பஞ்ச் பட் போத் டப் அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது வரிசைப்படி அமையும் மெய்யெழுத்துக்கள். வரிசைப்படி அப்படின்னு சொன்னால் க ச த ப அதாவது இக்கு இச்சி இத்து இப்பு ஆகியவற்றின் பின் அவ்வெழுத்து வரிசைகளே வரும், பிற மெய்கள் வராது. இப்போ வந்து கா அப்படின்றது காவரிசை, அப்போ அதனுடைய வரிசையான இக்கு வரும், காக்கை பச்சை. இச் சை சைன்றது சாவரிசை, அப்போ இச் அப்படின்றது. பத்து தூன்றது தாவரிசை, அப்போ இத்து. பூன்றது பாவரிசை, அப்போ இப்பு. பத்து உப்பு. அப்போது க ச த ப ஆகியவற்றின் பின் அந்த எழுத்துக்களின் வரிசைகளே வரும், பிற எழுத்துக்கள் வராது. அடுத்தது இட்டு இர் இட் இர் என்னும் மெய்களுக்கு பிறகு அவ்வெழுத்து வரிசைகளும் க ச ப என்னும் வரிசைகளும் வரும்.
அப்போது இட்டு இரு இட்டு இரு என்னும் மெய்களுக்கு பிறகு அந்த அந்த எழுத்துக்களின் வரிசையும் வரும், காச ப என்னும் வரிசைகளும் வரும். இப்போ இதுக்கு உதாரணமாக பாட்டு டு அப்படின்றது டாவினுடைய வரிசை, அப்போ அதனுடைய மெய் எழுத்து அங்கே வருது. அதே மாதிரி வெட்கம் அப்படின்றது இட்டுன்றது வேற வரிசை, கான்றது வேற வரிசை. அப்போ வெட்கம் காட்சி, திட்பம் காற்று அப்படின்றோம். அடுத்தது கற்க கற்சிலை கற்பவை. அப்போது இட்டு இரு என்னும் சொற்களுக்கு சாரி இட்டு என்னும் மெய்களுக்கு பிறகு அவ்வெழுத்து வரிசைகளும் க ச ப என்னும் வரிசைகளும் வரும். அடுத்தது தனிச்சொல்லாய் வரும் எழுத்துக்கள். தனிச்சொல்லாய் என்னென்ன எழுத்துக்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும் வரும். ஆயுத எழுத்து எப்பொழுதுமே சொல்லின் இடையில் வரும். தனிச்சொல்லாயின் மூன்று எழுத்தாகவும் வரும். தனிச்சொல்லாய் இருந்தால் மூன்று எழுத்தாக வரும். தனி குறிலை அடுத்தும் வரும். தனி முன்னாடி ஒரு குறில் இருக்கணும், அது பக்கத்தில் ஆயுத எழுத்து வரும். அப்போ ஆயுத எழுத்தை பற்றி மூன்று கருத்து. ஒன்று, ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் வரும். ரெண்டாவது, தனிச்சொல்லாயின் மூன்று எழுத்தாக வரும். மூணாவது, தனி குறிலை அடுத்து தான் அது வரும். அப்போ அது எங்கே வரும் அப்படின்றதையும் அங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது தனிச்சொல்லின் இடையில் வல்லினத்துக்கு முன் அவ்வல்லின மெய்யோ அவற்றின் இன மெய்யோ வரும். தனிச்சொல்லின் இடையில் வல்லினத்துக்கு முன்னும் அவ்வல்லின மெய்யே அவற்றின் இன மெய்யோ வரும், பிற மெய்கள் வராது. அப்போது தனிச்சொல் அப்படின்றது இப்போ தங்கை, பச்சை, இஞ்சி, தனிச்சொல் தனிச்சொல். இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா தனிச்சொல்லின் இடையில் வல்லினத்துக்கு முன், வல்லினம் அப்படின்னா கசக தப்புற அப்படின்றத பார்த்தோம். வல்லினத்துக்கு முன் அந்த வல்லின மெய்களே வரும். அப்படி இல்லைன்னா அவற்றின் இன மெய்கள் வரும். இனம் அப்படின்னு சொன்னால் அதற்கு அடுத்த எழுத்து தான் அதனுடைய இனம். இப்போ கானா காவினுடைய இன எழுத்து ஞா, சானா சாவினுடைய இன எழுத்து ஞா, டானா டாவினுடைய இன எழுத்து ந. அப்போது அதனுடைய அடுத்த எழுத்துக்கள் அதனுடைய இன எழுத்துக்களாக வரும். ஒன்று, தனிச்சொல்லின் இடையில் வல்லினத்துக்கு முன்னாடி அதே வல்லின மெய் வரும், அல்லது அந்த இன மெய் வரும், அதனுடைய இனமான மெய் வரும். ஆனால் பிற மெய்கள் எதுவுமே அங்கே வராது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது தனி குறிலை அடுத்து வரும் மெய் எழுத்துக்கள். தனி குறில்னா ஒரே ஒரு குறியில் எழுத்து வரணும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய மெய் எழுத்துக்கள். தனி குறிலை அடுத்து ரகர ழகர ஒற்றுக்கள் வராது. தனி குறிலை அடுத்து ரகர ழகர ஒற்றுக்கள் வராது. தனி குறில் அப்படின்னா குறில் எழுத்து ஒரே எழுத்து வரணும், அது பக்கத்தில் ரகரமோ ழகரமோ வராது, அதாவது இர்றோ இழும் வராது. அப்படி வந்துச்சுன்னா அதை தம்முடைய இயல்புக்கேற்ப நாம் என்ன பண்ணோம், மாற்றி எழுத வேண்டும். தமிழுடைய இயல்புக்கேற்ப மாற்றி எழுதணும். இப்போது தனி குறிலை அடுத்து ரகர ஒற்று வரின் நிர்வாகம் அப்படின்னு வந்திருக்கு. நீ அப்படின்றது தனி குறில், தனி குறில்னா ஒரே ஒரு குறில், அதுக்கப்புறம் ஒரு மெய் எழுத்து. அந்த பக்கத்தில் வர மெய் எழுத்து இர். இந்த இர் வாகம், அப்போது தனி குறில் பக்கத்தில் இர் வரக்கூடாது, இது வந்து விதி. இதை மீறி வந்தது அப்படின்னு சொன்னால் அதை தமிழ் இயல்புக்கு ஏற்ப நாம் திருத்தி எழுதணும். அப்போ நிர்வாகம் அப்படின்றத நிருவாகம் அப்படின்னு எழுதணும். அடுத்தது கர்மம், கர்மம் அப்படின்றத கருமம் அல்லது கண்மம் அப்படின்னு எழுதணும். அடுத்தது யா ரா லா ழா லா என்னும் எழுத்துக்களுக்கு பின் வியங்கோல் வினைமுற்று, அதாவது இர் இல் இழ் இல் என்னும் எழுத்துக்களுக்கு பின்னாடி வியங்கோல் வினைமுற்றில் முடியும். இந்த எழுத்துக்கள் வரும்போது இதனுடைய கடைசி வந்து வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்றுனா என்ன எழுத்து சொல்கிறோம், கால முடியது. இப்போ ஈ அப்படின்னு சொன்னால் தேய்க, இர் அப்படின்னு சொன்னால் வளர்க, இல் அப்படின்னு சொன்னால் செல்க, இழ் அப்படின்னா வாழ்க, அப்புறம் இல் அப்படின்னு சொன்னால் கொள்க. அடுத்தது வியங்கோல் வினைமுற்றில் முடியும். அதே வந்து கல் விகுதி பெற்று முடியும். கல் விகுதி அப்படின்னா ஈ வரும்போது கல்ல முடியும். இப்போ நாய் அப்படின்னு சொல்லும்போது காயில் விதி வரும், நாய்கள். அதே வந்து கால், காயில் வந்துச்சுன்னா கால்கள், ஊர் காயில் வந்துச்சுன்னா ஊர்கள். இப்போ வந்து ஈ அப்படின்றது ஈ இல் இர், இது மூன்றுமே வந்து நம்ம விதிகளுக்கு உட்பட்டது. அடுத்து வல்லினத்தில் தொடங்கும் சொற்கள் வரும்போது இயல்பாய் நிற்கும். வல்லினத்தில் தொடங்குற சொல், தொடங்கிறது வல்லினம், காசா தாபால தொடங்குச்சின்னா கடைசியாக இயல்பாகவே அதே சொல் நிற்கும்.
அதே எழுத்து நிற்கும். இயல்பாக அதே எழுத்து நிற்கும் அப்படின்னா, இப்போ தாய் சே தா தாய் அப்படின்றது தான்றது வலின எழுத்து, ஈ என்றது நம்முடைய விதிப்படி அப்படியே நிற்கும். அதே மாதிரி ஊர் சூழ் ஊர் சூழ். அடுத்தது நகர ஒற்றினை அடுத்து ரகரமும். நகர ஒற்றுக்கு அடுத்து என்ன வரும்னா ரகரமும், நகர நகர ஒற்றினை அடுத்து டகரமும் வருவதில்லை. அப்போது நகர ஒற்றினை அடுத்து ரகரம் வராது, நகர ஒற்றுக்கு அப்புறம் டகரம் வர்றதில்லை. இப்போ வந்து கண்டு அப்படின்னு சொல்கிறோம். கண்டுன்னும் போது கா மூணு சுழி இன் போட்டிருக்கோம், இன் டு. அதே வந்து நகரம் வரும்போது அங்கே என்ன வரல அப்படின்னா ரா வரல. அதே வந்து கண்டு இந்த நகரம் வரும்போது டா வரல, டகரமும் வராது. அப்போது மன்றம் அப்படின்றது மன்றம் அப்படின்னும் வராது அப்படின்றாங்க. அடுத்தது இன் இந்த் யு என்னும் எழுத்துக்களில் முடியக்கூடிய சொற்கள் அரிதாக உள்ளன. அப்போ இஞ்ச் இந்த் இவ் இந்த மூணு சொற்களும் இந்த மூணு எழுத்துக்களில் முடியக்கூடிய சொல் பார்த்திங்கன்னா அரிதாக இருக்குது. அதுக்கு உதாரணமாக உறிஞ்ச் வெறிஞ்ச் பொருந் தேவ் இதை வந்து நம்ம அதிகமாக பழக்கத்தில் இல்லாத ஒரு சொற்களாகவே காணப்படுது. அடுத்தது ரகரத்தை அடுத்து ரகரமும், ரகரத்தை அடுத்து ரகரமும், ழகரத்தை அடுத்து ழகர வரிசை எழுத்துக்களும் வராது. ரகரத்தை அடுத்து ரகரமும், ழகரத்தை அடுத்து ழகர வரிசை எழுத்துக்களும் வராது. அப்போது இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோன்னா தனிக்குறிலை அடுத்து வரும் மெய்யெழுத்துக்கள், தனிக்குறிலை அடுத்து ரகர ழகர ஒற்றுக்கள் வராது. அதே ரகரமும் ரகர ரகர ஒற்றும் வராது, ழகரமும் ழகர ஒற்றும் வராது. தனிக்குறிலை அடுத்து ரகரம் ஒற்று வந்துச்சுன்னா அதை தமிழ் இயல்புக்கேற்ப மாற்றிப்போம். நிர்வாகம் அப்படின்றத நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிர்வாகம் அப்படின்றத மாற்றிப்போம். அடுத்தது இர் இல் இழ் இல் என்னும் எழுத்துக்களுக்கு பின்னாடி வியங்கோல் வினை முற்றில முடியும். அடுத்து வந்து கல்விகுதி பெற்று வரும். வல்லினத்தில் தொடங்கும் சொற்களாக வரும்போது அது தன்னுடைய இயல்புக்கேற்ப அப்படியே முடியும், அதே அதே எழுத்துக்களில் முடியும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது நகரம் வரும்போது ரகரமாகவும், நகரம் வரும்போது டகரமாகவும் வருவதில்லை. அடுத்து இஞ்ச் இந்த் யு என்னும் எழுத்துக்களில் முடியக்கூடிய சொற்கள் அரிதாக இருக்குது, இது தமிழில் அதிகமாக பயன்படுத்தப்படாத சொற்கள். அடுத்து ரகரத்தை அடுத்து ரகரமும், ழகரத்தை அடுத்து ழகரமும் வருவதில்லை. அடுத்தது உயிர் வரின் இரு ஒரு என்னும் சொற்கள் என்னவா மாறும் அப்படின்னா ஓர் ஈர் என்று மாறும். அதாவது முதல்ல உயிரெழுத்து நிலைமொழியின் முதல்ல உயிரெழுத்து வந்துச்சுன்னா பக்கத்தில் ரூ வ ரூவும் ரூ என்னவா மாறும்னா இரா மாறும். அடுத்தது உயிர் வரின் அது இது என்னவா மாறும் அப்படின்னா அக்து இக்து எக்து என்று மாறும். அடுத்தது வேற்றுமை புணர்ச்சியில் லகர லகர விதிகள். புணர்ச்சி இலக்கணத்தின் ஒரு வகை வேற்றுமை புணர்ச்சி. இதில் வேற்றுமை உருபுகள் மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ புணர்வது அல்லது இணைவது தான் வேற்றுமை புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கடல் கடந்தான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கடல் கடந்தான் அப்படின்னு எழுதலாம், கடலை கடந்தான். அப்போ வேற்றுமை புணர்ச்சின்ற போது ஐ வேற்றுமை புணர்ச்சி ஐ ஆல் கூ இன் அது கண் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கடலை கடந்தான்றது மறைமுகமாக வருகிறது, கடல் கடந்தான் அப்படின்றது வெளிப்படையாக வருகிறது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா புணர்ச்சி அப்படின்றத சொல்கிறோம். இந்த புணர்ச்சியில் லகரமும் லகரமும் எப்படி வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் முதல்ல வந்து பார்த்தோம்னா நிலை மொழியின் இறுதியில் எந்த எழுத்து வரணும், வறுமொழின்னு முதல்ல எந்த எழுத்து வரணும், அப்புறம் அது எப்படி மாறுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ வந்து நிலைமொழியின் இறுதி, நிலைமொழியின் இறுதி அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு சொல்லை நாம் வந்து பிரித்து எழுதுகிறோம். பிரித்து எழுதும்போது கடல் கடந்தான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கடல் கடந்தான் அப்படின்றதில் கடல் இல் அப்படின்றது நிலைமொழியின் இறுதி, அதே வந்து வருமொழி அப்படின்றது கடந்தான். இப்போ கடந்தான் வருமொழியில் முதல் எழுத்து கா. அப்போது இது ரெண்டும் வந்து சேரும் பொழுது புணர்ச்சி மாற்றம் ஏற்படுகிறது. அதுதான் இங்கே வந்து நம்ம புணர்ச்சி விதியாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நிலைமொழியின் இறுதியில் லகரம் வந்துச்சுன்னா வருமொழியின் முதல்ல வல்லினம், வல்லினம்னா க ச ட த ப ர இந்த ஆறு எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வருமொழியின் முதலில் வந்தால்
லகரம் ரகரமாக திரியும். லகரம் என்னவா மாறும்னா ரகரமாக மாறும். அப்ப அதுக்கு சான்று இங்க என்ன பாக்குறோம்னா கடல் குட்டல் கரை. இப்ப கடல் அப்படின்றது நிலைமொழியினுடைய இறுதியில இல் வந்திருக்கு. அதே வந்து வருமொழியில கரை கசட தப்பற அப்படின்ல கான் வந்துருக்குது. அப்ப இப்படி வரும்போது நம்ம என்னவா மாத்தோம் என்னவா பார்த்தோம் அப்படின்னா லான்றது என்னவா மாறும்னா ராவா மாறும். அப்போ கடற்கரை என்று மாறும். அடுத்தது கல் குட்டல் சிலை. கல் குட்டல் சிலைன்றது இல் நிலைமொழியின் இறுதி, வருமொழியின் முதல் சி. அப்போ இது ரெண்டும் சேரும்போது அங்கே லகரம் ரகரமாக மாறும்போது கற்சிலை என்றானது. அடுத்தது நிலைமொழியில் லகரமும் வருமொழியில் மெல்லினம் ஞஞ்சன நமன இருந்துச்சுன்னா மாற்றம் என்னவா இருக்கும்னா லகரம் நகரமாக மாறும். லகரம் நகரமாக அங்கே வல்லினம் வந்தால் லகரம் ரகரமாக மாறும். அதே மெல்லினம் வந்தால் லகரம் நகரமாக மாறும் அப்படின்னு பார்த்தோம். அப்போது இதுக்கு சான்று பல் குட்டல் முகம். பல் அப்படின்றது இல் அப்படின்றது நிலைமொழியின் இறுதி லகரம். முகம் அப்படின்றது மூ அப்படின்றது எந்த வரிசை அப்படின்னு சொன்னால் மா வரிசை. மான்றது மெல்லினம். அப்போது வல் லகர நிலைமொழியின் இறுதியும் மான்ற வருமொழியின் முதலும் சேரும்போது இன் லகரம் நகரமாக திரிஞ்சு பன்முகம் என்றானது. அடுத்தது லகரம். லகரம் நிலைமொழியின் இறுதியில் வந்துச்சுன்னா வல்லினத்தில் லகரம் டகரமாகும். மக்கள் குட்டல் பேரு மக்கட்பேரு. இதே லகரம் மெல்லினத்தில் வந்துச்சுன்னா லகரம் நகரமாக திரியும். அப்போ இதுக்கு சான்று நாள் கூட்டல் மீன் நாள் மீன். அடுத்தது நிலைமொழியின் இறுதியில் லகரம் வந்துச்சுன்னா வருமொழியில் முதல்ல தகரம். அதாவது ஏற்கனவே வல்லினம் வந்துச்சுன்னா நாம் வந்து என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தோன்னா லகரம் ரகரமாக மாறும் அப்படின்றத பார்த்தோம். அது வந்து வல்லினத்தில் வரக்கூடிய ஆறு எழுத்தும் வரும்போது. இங்கே வல்லினத்தில் வரக்கூடிய தகரம் மட்டும் சொல்கிறாங்க. அப்போ தகரம் மட்டும் வந்துச்சுன்னா லகரம் ரகரமாகவும் மாறும், தகரமும் ரகரமாக மாறும். அப்போ அந்த தாவும் என்னவா மாறும்னா ரகரமாகும். இப்போ இதுக்கு சான்று என்னென்னா சொல் குட்டல் துணை. இப்போ நிலைமொழியின் இறுதியில் இல் லகரம் வந்திருக்கு, வருமொழியின் முதல்ல தகரம் வந்திருக்கு. அப்போ தகரம் வரும்போது இங்கே என்னவா மாறுதுன்னா இல்லு இர் இர் அதாவது லகரம் ரகரமாக மாறியது இர் சொற் துணை தூ வந்து பார்த்தோம்னா தகரமும் ரகரமாக மாறும். ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா மாற்றம் அடையும் சொல்கிறாங்க. அப்போ சொல் குட்டல் துணை சொற்றுணை. அடுத்தது லகரம் நகரம் வருமொழியில் நகரமாக வந்துச்சுன்னா மாற்றம் என்னவா இருக்கும்னா லகரம் நகரமாகவும் நகரமும் நகரமாகும். அப்போ லகரம் நகரமாகவும் மாறும் நகரமும் நகரமாக மாறும். சான்று பல் குட்டல் நூல் பன்னூல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அல்வழி புணர்ச்சி. அல்வழி புணர்ச்சியில் வேற்றுமை பொருள் அல்லாத வழியில் நிலைமொழியும் வருமொழியும் புணர்தல். வேற்றுமை புணர்ச்சியை புணர்ச்சி வகையில் வேற்றுமை புணர்ச்சி ஒன்று. இந்த வேற்றுமை புணர்ச்சியை வந்து தொகைநிலை புணர்ச்சி வேற்றுமை புணர்ச்சி வந்து வேற்றுமை அல்லாத புணர்ச்சியை தான் அல்வழி புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த அல்வழி புணர்ச்சியை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று தொகைநிலை புணர்ச்சி, இன்னொன்று தொகாநிலை புணர்ச்சி அப்படின்றோம். இப்போ அல்வழி புணர்ச்சி அப்படின்னா அல்வழி புணர்ச்சியில் தனி குரிலை அடுத்த லகரமும் தகரமும் வரும்போது ஆயுதமாக மாறும். அல்வழி புணர்ச்சி அப்படின்னா வேற்றுமை வேற்றுமை பொருள் அல்லாத அப்படின்றத பார்த்தோம். வேற்றுமை பொருள்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் ஐயாளுக்கும் இன்னது கண் இது இல்லாமல் வரக்கூடியது. அப்போது அல்வழி புணர்ச்சியில் தனிக்குருளை அடுத்து லகரமும் தகரமும் வரும்போது அது ஆயுதமாக மாறிடும். தகரம் ரகரமாகவும் மாறும், லகரம் தகரமாக மாறும், தகரம் ரகரமாக மாறும். சான்று அல் குட்டல் திணை அக்ரிணை. பல் குட்டல் துளி பற்றுளி. அடுத்தது இதில் வினைகள் கொடுத்துருக்காங்க. வினைகள் பெயரிடை நிலையான இந்து சேரும்போது அது பெயர் சொல்லாக மாறுது. வினைகள் அப்படின்னா வினைச்சொல் இந்து சேரும்போது பெயர் சொல்லாக மாறுது. எப்படி அப்படின்னா இயக்கு இயக்குனா இயக்குதல் அப்படின்ற ஒரு வினை, ஓட்டு ஓட்டுதல்ன்ற ஒரு வினை, அனுப்பு அனுப்புதல்ன்ற ஒரு வினை,
பெறுதல் அப்படின்ற ஒரு வினை. இந்த இயக்கு, ஓட்டு, அனுப்பு, பெறுன்றதெல்லாம் பெயரிடை நிலையான இந்த இணைந்து இந்தோடு இணைந்து பெயர் சொல்லாக மாறுது. இயக்குனர், ஓட்டுநர், அனுப்புனர், பெறுனர் என்று மாறுகிறது. அடுத்தது பொருள் வேறுபாடு அறிதல். அறம் தர்மம், அறம் கருவி, குறை குறைந்திருத்தல், குறை குறைத்தல், வளம் செழிப்பு, வளம் வலப்பக்கம் அல்லது சுற்றுதல், களம் அப்படின்னா போர்க்களம், களம் அப்படின்னா மண்களம், கிளி அப்படின்னா பறவை, கிளி அப்படின்னா பயம், என்றால் அப்படின்னு சொன்னால் கலா கடைக்கு போகலாம் என்றால் ஒரு பெண்பாலை குறிக்கக்கூடியது, என்றால் அப்படின்னா ஒரு பொருளை என்னவென்று கேட்பது, போனால் அப்படின்னா சென்றால் கடைக்கு சென்றால் அப்படின்றது, போனால் அப்படின்னா போனால் போகட்டும் அப்படின்றது, இது வந்து இடைச்சொல்லாகவே தோன்றும். அடுத்தது ஆணை, ஆணை அப்படின்னா கட்டளை, ஆணை அப்படின்னு சொன்னால் யானை, மழை அப்படின்னு சொன்னால் வான்மழையை குறிக்கிறது, மலை அப்படின்னா உயர்ந்து நிச்சலை குறிக்கிறது. அப்போது தமிழாக எழுதுவோம் அப்படின்ற தலைப்பிலிருந்து எந்தெந்த எழுத்துக்களை எங்கே நம்ம பயன்படுத்தணும் என்பதை என்ற விதிகளை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி தெரிஞ்சுக்கும் போது தான் நம்மளால் பிழை இல்லாமல் எழுத முடியும்.